ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ராகி தோசா. இதுக்கு வந்து நான் 2 கப் வந்து இட்லி எடுத்து எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 2 கப் வந்து ராகி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், அப்புறம் 1 கால் ஸ்பூன் வந்து வெந்தயம். இது ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ வந்து இதை 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா 7 to 8 ஹவர்ஸ் வந்து இதை வந்து நம்ம புளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி தோசை ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். மாவு வந்து இப்போ நல்லா புளிச்சிருச்சு, இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். வந்து நல்லா தோசை பேன் வந்து காஞ்சிருச்சு, நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுட்டு 2 மினிட்ஸ் வந்தால் போதும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, தோசை வந்து எடுத்துடலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் டொமேட்டோ சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.